ஒட்டுமொத்த ஜாதி வாரி கணக்கெடுப்பை எடுக்காமல் குருட்டாம் போக்கில் 10% என்று சொல்வது வங்கியில் பணம் இல்லாத போது செக் இஷ்யூ பண்ணதுக்கு சமானம். ரப்பர் செக், பவுன்ஸ் செக், அது பவுன்ஸ் ஆயிடும் செக். அதை நான் செய்ய மாட்டேன். ஜாதி வாரி கணக்கெடுப்பு ஜாதி என்பது வேண்டாம் என்று நினைப்பவன் நான். இருப்பினும் ஜாதி வாரி கணக்கெடுத்து அனைவருக்கும் சமமான சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவன் நான். அரசாங்க வேலை மட்டுமே கௌரவமானது என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு போன தலைமுறையினருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். அரசாங்க வேலை என்பது ஒரு விழுக்காடு தான். அது எல்லாருக்கும் போய் சேரவே சேராது. ஆனால் வேலை தேடி படித்துவிட்டு அலையும் இளைஞர்களுக்கு நான் ஒரு நல்ல வழி சொல்வேன். வேலை தேடி அலையும் தொழிலாளர்களாக நீங்கள் இல்லாமல் ஒரு 5-10 பேருக்கு வேலை கொடுக்கும் முதலாளிகளாக நீங்கள் மாற வேண்டும். அதற்கான திறன் மேம்பாட்டு மையங்களை மக்கள் நீதி மையம் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு தொகுதியிலும் அமைக்கும். முடிந்தால் ஒவ்வொரு வார்டிலும் கூட. பரம்பரை பரம்பரையாக உங்களுக்கு கைவந்த அந்த தொழிலை ஜாதி பாராமல் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்போ நான் சாதி பார்த்துருந்தேன்னா நான் நடிகனாக இருக்க முடியாது. திரு டி கே சண்முகம் அவர்கள், திரு பாலச்சந்திரன் அவர்கள், அவர்களெல்லாம் எனக்கு திறன் மேம்படும் வழியை சொல்லி கொடுத்தார்கள். இன்னைக்கு கோடி கோடியாக வரி கட்டுறேன். இதுக்கெல்லாம் காரணம் படிப்பு இல்லைங்க. படிக்கக்கூடாதுன்னு சொல்ல, அதை படிச்சுட்டு வேலை கிடைக்கலையேன்னு திண்டாடிட்டு இருக்காதிங்க. 6 மாதம் நீங்கள் என்ஜினியர் ஆனால் என்ன சம்பாதிப்பீங்களோ அதை விட அதிகம் சம்பாதிக்கலாம். 1000 கோடிக்கு 50 பேர் வந்து முதலீடு செய்வதற்கு சமானம். 500,000 சிறு தொழில் முனைவோர்கள், வேலை இல்லாத இளைஞர்கள் வேலைக்கு போகணும் வேலைக்கு போகணுங்கிறதுக்கு பதிலாக சிறு தொழில் முனைவோர்களாக நீங்கள் மாற முடியும். அது போக 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை கொடுக்க முயற்சியில் வெல்லப்போகிறோம் நாங்கள். நீங்கள் வாழும் இடத்தில் 100 கிலோமீட்டர் வட்டத்திற்குள் அது உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பது தான் எங்கள் முயற்சி. புலம்பெயர்ந்து உறவு விட்டு ஊர் விட்டு போய் அப்படித்தான் இங்கே தென் மாவட்டத்து ஆட்கள் எல்லாம் இங்கே வந்தது அப்படித்தான், வேலை தேடி வேலை தேடி. அது இல்லாமல் நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் இருந்து கொண்டு அட்லீஸ்ட் தொடர்பிலையாவது இருந்துக்கிட்டு தொழிலை பண்ணுவதற்கான வசதிகள், இல்லத்தரசிகளுக்கு ஊதியம் அப்படிங்கிறது வந்து எல்லா கட்சியும் இப்போ எங்களை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க. நல்லது, ஆனால் எங்களுக்கு பதட்டமே கிடையாது. என்னடா அது நம்ம போட்டு வச்ச திட்டத்தை அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்களேங்கிற பதட்டம் எனக்கு கிடையாது. காரணம் இவங்க அறிவித்த எந்த திட்டத்தையும் செய்ததே கிடையாது. அதனால் இந்த திட்டத்தை நிறைவேற்றணும்னு நாங்கள் தான் வரணும். இந்த திறன் மேம்பாட்டு மையம்னு சொல்கிறேன் இல்லையா, அதில் உங்கள் வீட்டு மொட்டை மாடி கடை மொட்டை மாடி விவசாய நிலமாக மாற்ற முடியும். ஒவ்வொரு வீட்லேயும் அதை செய்ய முடியும். எங்களுக்கு அந்த மாதிரி இடம் இல்லைங்களே. நாங்கள் குடிசை வாசின்னு சொன்னால் அங்கேயும் திறன் மேம்பாட்டுக்கு வேலை இருக்குது. ஸோ 1000-1500 அவங்க குறுக்குவதை நான் நீட்ட முடியும். அது 10,000 கூட இருக்கலாம் உங்கள் திறமைக்கேற்ப. அது இல்லாமல் எல்லாருக்கும் ஒரே வேலையை சொல்ல முடியாது. மனிதனுடைய திறமைக்கேற்பது தான் ஊதியம். அதை இந்த அரசு செய்யும். இளைஞர்கள் பெரும்பாலானோர் முடிவு செய்து விட்டார்கள். இங்கே பல தலை ஆடுது இளம் தலைகள். நம் திட்டங்கள், நம் கனவு, நீர், வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி, இது நம் திட்டம். இப்படி சொல்லும்போது என்ன நீர் வயிறு ஒன்றும் புரியல. 980 மில்லிமீட்டர் நமக்கு ஆண்டு ஒன்றுக்கு மழை பெய்கிறது. 4000 TMC தண்ணீர் நமக்கு கிடைக்கிறது. ஆனால் 180 TMC தான் நம்ம கர்நாடகாவோட கையேந்தி நிற்கிறோம். இப்போ 4000 TMC தண்ணியிலே 1500 பயன்படுத்திட்டு மீதி 2500 கடலில் கலக்க விட்டுறோம். இப்போ நம்ம வந்து என்ன செய்கிறோம், அந்த 2500 சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம். நமக்கு நீர் இருக்குது ஆனால் சேமிக்கணுங்கிற திட்டம் இல்லை, அவ்வளோதான். அப்போ நீர் வள பெருக்கம், நீர் நீர் வந்துடுச்சு. இப்போது அடுத்து என்ன இருக்குது, வயிறு. வயிறு என்ன, பசி. பசி வந்தால் 10 பறந்து போங்கிறா. மானம், குடிப்பிறப்பு, தானம், தவம், ஈகை, முயற்சி, காமம் எல்லாம் பறந்து போயிடும்ன்றான். இதை என்ன பண்ணணும், இந்த பசிங்கிற வார்த்தையே தமிழன் அகராதியில் நாட்டில் இல்லாமல் ஒழிக்கணும். நீங்களே பாருங்கள், தொலைக்காட்சியை திருப்புங்கள், திருப்புங்கள் தொலைக்காட்சி.
தொண்டு நிறுவனங்கள் கையேந்து மக்களிடத்தில் இவள் வேர் குஷி, இவள் பூஞ்ச நோய் பட்டு ஊட்டச்சத்து இல்லாமல் இப்படி சோகையாக கிடக்கிறாள். இவள் உங்கள் குழந்தையை போல ஊட்டமாக வளர உங்கள் சம்பளத்தில் ஒரு 500 ரூபாய் கொடுங்கள் என்று கேட்குது. இதை நாம் பார்க்குற மாதிரி நாட்டை ஆள்ற தலைவர்கள்லாம் பார்க்குறாங்களா இல்லையா? பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஏன் இந்த கவனம் வரலை? குழந்தைகள் நலனுக்கென்று 1000 கோடிகளை ஒதுக்குறீங்க நீங்கள். சைல்டு வெல்ஃபேர் ஃபண்டு, அது எங்க? அது எங்க? அது எங்க? ஆனால் வளர்ச்சி பற்றி பேசுவீர்கள். அப்போ பசிங்கிற வார்த்தையை ஒழிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? இப்போ இலவச அரிசி கொடுக்குது, ஆனால் டபிள்யூடிஓ உலக வர்த்தக அமைப்பு அந்த உணவு மானியத்தை துண்டிங்குது. அது தெரியாமல் இங்கே இருக்கிற சில தலைவர்கள் ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரும், வீடு தேடி வரும். எப்படி அது என்ன? கைகால் முளைச்சி வந்துடும், அதுவாக நடந்து வருமா? நீ அலைபேசியில் 9G, 10G, 11G, 12G வந்துருச்சு. எத்தனை ஜி வந்தாலும் கஞ்சி எங்கள் ஆத்தா அப்பனு விவசாயி தான் ஊத்தணும் ராஜா. அதை நீ வந்து நீரையும் சோறையும் நீ செல்போனில் டவுன்லோட் பண்ண முடியாது ராஜா. அதை கவனத்தில் வச்சுட்டு வேலை செய்யணும். நீ ஐஏஎஸ் ஆகிறியா ஆயிக்கே, ஐபிஎஸ் ஆகிறியா ஆயிக்கே, சாஃப்ட்வேருக்கு போறியா போ, என்ன கலெக்டர் என்ன காவல்துறைக்கு போறியா போ, ஆசிரியர் ஆகிறியா போ. ஆனால் வா வேளாண்மை செய்வோம், வா வேளாண்மை செய்வோம். வேளாண்மை சார்ந்த தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரத்தை நாம் நம்மளுக்கு கட்சி முன்னெடுக்குது.